அஸ்ஸலாமு அலைக்கும். பெங்களூரில் ஒரு நிர்வாகம் மக்கள் சேவையில் அதிகம் அளவு ஈடுபட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இது வலைத்தளத்தில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. இதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இது போன்ற சேவை செய்வது மஸ்ஜித் மூலமாக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் எல்லோரும் கலந்தாலோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டுமே தவிர, ஒவ்வொரு மஸ்ஜிதும் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டால் அது எந்த அளவிற்கு பயன்படும், எல்லோரும் சேர்ந்து உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஆம்பூரில் அஹ்ல சுன்னத் ஜமாத் மூலமாக ஒரு முடிவெடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு மஸ்ஜிதுகளில் அதை செயல்படச் செய்தால் பல மடங்கு நன்மை ஏற்படும் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே எல்லோரும் கலந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் நல்ல காரியமாகும். இது ஆம்பூரிலும் வாணியம்பாடியிலும் பேர்னப்பட்டிலும் குடியாத்தலிலும் வெள்ளூரிலும் ஒவ்வொரு ஊரிலும் நடக்க வேண்டும். அதற்காக எல்லோரும் ஒன்றாக வேண்டும், ஒன்று சேர வேண்டும். அது முக்கியம். واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. கலந்தாலோசித்து ஜமாத் மூலமாக ஒரு முடிவு எடுப்பதுதான் சிறந்ததாகும். இதை ஒரு சில சகோதரர்கள் வலியுறுத்தினார்கள். நான் உங்கள் முன் எடுத்துரைக்க வந்திருக்கிறேன். இப்போது நான் பால்கனியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். காலை நேரம் டீ அருந்தி கொண்டிருக்கிறேன். இன்னொரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. மஸ்கட்டில் ஆம்பூரை சேர்ந்த ஒரு பெண் வேலைக்காக சென்று தவித்து கொண்டிருக்கிறாள் என்ற செய்தியும் வாட்ஸ்அப்பில் வந்தது. அந்த பெண் இப்போது மீட்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த பெண் ஆம்பூரை சேர்ந்தவர் என்று கூறப்பட்டது. ஆனால் யாரோ தெரியவில்லை.